அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய தீர்மானம் வெளியானது புதிய அறிவிப்பு. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு காவல்துறையினர் விடுத்த அவசர எச்சரிக்கை. பிரதமர் மகிந்தவையும் பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டம். அல்லறை மாளிகையில் பாதுகாப்பு. நாமல் ராஜபக்ஷவும் நாட்டை விட்டு வெளியேறினார். 40,000 மெட்ரிக் டன் டீசலுடன் இலங்கைக்கு விரையும் கப்பல். சகல தரப்பினருக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பொது அழைப்பை விடுத்துள்ள நிலையில் ஆளுங்கட்சி அல்லது எதிர்க்கட்சியினர் கட்சியில் இணைந்து கொள்ளாவிட்டால் வலமை போற்று அரசாங்கத்தை தொடர்வதற்கும் ஜனாதிபதியும் ஆளும் தரப்பும் தீர்மானித்துள்ளனர். ஜனாதிபதி அனைத்து கட்சிகளையும் அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கையை கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வலமை போற்று அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்வது என ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்றில் பெரும்பான்மை பலம் இல்லை என்றால் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் தரப்பிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு எதிர்கட்சியில் அமர்ந்து கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எந்த தரப்பினராலும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் வலமை போன்று ஆட்சியை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கொழும்பில் உள்ள அலரி மாளிகையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் பாரிய போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த சம்பவங்கள் தொடர்பான காணொலி காட்சிகளை ஆய்வு செய்ததன் பின்னரே மேலும் பலர் கைது செய்யப்படுவார்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவையும் பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக கொழும்பின் அலரி மாளிகைக்கு வெளியே ஜனாதிபதி மற்றும் பிரதமரை பதவி விலகுமாறு கோரி நேற்று ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து யாரும் உள்ளே செல்வதை தவிர்ப்பதற்காக சிறப்பு படையினரும் காவல்துறையினரும் அலரி மாளிகைக்கு வெளியே அணிவகுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நாமல் ராஜபக்ஷ அன்றிரவோடு துபாய் சென்றுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நாமல் ராஜபக்ஷவின் குடும்பத்தினர் April 2 வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டதாக தகவல் வெளியாகியிருந்தன. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை தொடர்ந்து ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என தெரிவித்து தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையிலேயே நாமல் ராஜபக்ஷ தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்திருந்தார். தற்போது நாட்டிலிருந்து வெளியேறியுள்ள நாமல் ராஜபக்ஷவின் குடும்பம் துபாயிலிருந்து மேற்கிந்திய நாட்டிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் வசதிகளின் கீழ் 40,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய மற்றொரு கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு நேற்று முன்தினம் கொண்டு செல்லப்பட்ட 40,000 மெட்ரிக் டன் டீசல் நேற்று விநியோகிக்கப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 3,500 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடைய உள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்தது. அத்துடன் அதிக விலைக்கு சமையல் எரிவாயு கொள்கலன்களை விற்பனை செய்வோர் தொடர்பில் சுற்றிவளைப்புகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதாக எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய தீர்மானம் வெளியானது புதிய அறிவிப்பு. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு காவல்துறையினர் விடுத்த அவசர எச்சரிக்கை. பிரதமர் மகிந்தவையும் பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டம். அல்லறை மாளிகையில் பாதுகாப்பு. நாமல் ராஜபக்ஷவும் நாட்டை விட்டு வெளியேறினார். 40,000 மெட்ரிக் டன் டீசலுடன் இலங்கைக்கு விரையும் கப்பல்.